குட்டியம்மா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்கே அன்புச்செல்வன் பேசுகிறேன். தமிழ்நாடு திரைப்பட சிறுமுறை திரைப்பட சங்கம், தமிழ்நாடு திரைப்பட சின்னத்திரை எழுத்தாளர் இயக்குனர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட அனைத்து நடிகர் சங்கம், அனைத்து தொழிலாளர் சங்கம் சார்பாக ஒரு முக்கியமான செய்தி. என்ன காரணம்? இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது காரணம்னா சிறுபட தயாரிப்பில் பெருபட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுக்கறதே ப்ரொடக்ஷன் மேனேஜர். என்ன காரணம்னா அதை நான் படிக்கிறேன், கேட்டுங்க. மெயின் இயக்குநர்கள், தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ளவர்களுடைய டெக்னிக் சொல்கிறேன், இயக்குநர்கள், நடிகர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், ஒதுப்பதிவாளர்கள், எடிட்டர்கள், பிஆர்ஓ, நடன கலைஞர்கள், ஆர்ட் டைரக்டர்கள், துணை நடிகர்கள், புகைப்பட கலைஞர்கள், சண்டை பயிற்சியாளர்கள், டப்பிங் கலைஞர்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள், மேக்கப் மேனர்கள், காஸ்டியூமர்கள், லைட்மேன்கள், டிரைவர்கள், அவுடோர் யூனிட் ப்ரொடக்ஷன் பாய் வரை கம்சன் போகுது. யாரால? ப்ரொடக்ஷன் மேனேஜரால். என்ன காரணம்? எல்லாத்துக்குமே இத்தனைக்குமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் கண்ட்ரோல். அதுக்கு தான் எக்ஸிகூட்டிவ் மேனேஜர். ஒரு சிறு தேவைப்பாளர்னா சின்ன மேனேஜர் வச்சாங்க, ரெண்டு பெரிய ஹீரோனா மூணு மேனேஜர், ரெண்டு மேனேஜர் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இவ்வளோ சம்பளம்னு மேனேஜர் தான் பேசுறோம். நம்ம புரொடியூசராக இருக்கிறதுனால, இப்போ நம்ம புரொடியூசர்னா சரி நமக்கு ஒரு மேனேஜர் வேணும்னு சொல்கிறோம். அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமராவிலேருந்து நடிகர்லேருந்து எல்லாருக்கும் ஆளுக்கு தகுந்த மாதிரி, இப்போ வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 வச்சுங்களேன், மொத்தம் 24 டெக்னீஷியனுக்குமே ஒரு மினிமம் 500 வச்சா என்னாச்சு? அதில் 300 வைங்க, 200 வைங்க, இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் யாருன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் எல்லாத்துக்குமே பேசி முடிச்சது போது டோட்டலாக எல்லாத்துக்குமே ஒரு கமிஷனை வச்சு ஒரு அமௌண்ட் போயிடுது. ஒரு 50 லட்சம் ஒரு படம் எடுக்கணும்னா 75 லட்சம் கூட விட்டுறாங்க. கேட்டால் ஆள் சம்பளம், ப்ரொடக்ஷன் சம்பளம், அந்த சம்பளம் சொல்லும்போது பார்த்தா டபுள் பேட்டா, அந்த பேட்டாங்களாம் விட்டுருங்க. இவங்களுக்கு இவ்வளோதான் ஒரு 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 கேமராமேனுக்கு ஒரு 5000 சம்பளம் அப்படின்னா இவங்க 7000 வச்சிருது. அந்த 7000 வச்சதுக்கப்புறம் அவர் முடிஞ்சோடனே சாயந்தரம் 2000 மேனேஜர் வாங்கிட்டு இவருக்கு 5000 கொடுத்துருது. இப்படி தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக அது நடந்துச்சு. இன்றைக்கி எனக்கு அதோடய பதிவு கிடச்சதுனால தான் இந்த பதிவை நான் பேட்டியாக கொடுக்குறேன். தயவு செய்து தயாரிப்பாளர்கள்லாம் சினிமா எடுக்கணும்னா ஒன்று அனுபவத்தோடு வாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு டுப்பாவூர் சங்கமாக இருந்தால் கூட கேட்டுங்க, 10 வார்த்தை சொல்லுவோம், அதில் 1வது உண்மை இருக்கும். இல்லைனா எல்லாமே நான் படம் எடுக்கிறேன் படம் எடுக்க சொல்லிவிட்டு சென்னையில் இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க தெருவில் விட்டு தான் நிற்கிறாங்க நீங்கள் தயாரிப்பாளர்லாம். தயவு செய்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெளிவு பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுங்க. உன் மேனேஜரா யார் சம்பளம் எல்லாம் நேராக கூட்டுவா கேமராமேன, அப்படி ஏதாவது கேமராமேன் அங்கே மேனேஜர் சொல்லி கூட்டு வந்து இவ்வளோ சம்பளம் நீங்கள் கொடுத்துருவாங்க மேனேஜ் புடிச்சு அப்படி தான் பேசுவார் சொல்லிட்டு திருப்பி கம்ப்ளைண்ட் உடனே தெரிஞ்சா அப்பயே உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ளே போட சொல்லுங்கள். அப்படி இல்லையா அப்பயே வேலையை கொடுத்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த இத்தனை இதுக்குமே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் மெயின் காரணம். அப்போ அவங்க தான் சினிமாவுக்கு மெயின் முதுகெலும்பு. பிடிச்சிருக்கப்புறம் அதுக்கப்புறம் டைரக்டர், அதுக்கப்புறம் கேமராமேன், அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுங்க வாங்கிட்டு வேலை செய்ய போகிறாங்க. அவங்கள்ட்டையும் ஒரு கமிஷனை வச்சு அவனுக்கு 3000 ஒரு மேக்கப்மெண்ட்டை கூட கமிஷன் வைக்கிறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் பாய் சீப்பாக இருந்து அவன்கிட்ட ஒரு கமிஷன் வச்சு 10 டீ வேலை சொன்னால் 20 டீ வேலை சொல்லி கணக்கு கொடுக்குறது. ஒரு 4 ஜூஸ் வேணுதா 7 ஜூஸ் கணக்கு எழுதுறது. அப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும் தயாரிப்பாளர்கள்? எப்படி படம் ஓடும்? என்னமோ நீ சம்பளத்தை வாங்கிக்கம்சன் வைக்காத சார், இவர் பேர் கேமராமேன் வினோத் சார், இவர் நீங்க பேசுங்க சார், இவர் ப்ரொடக்ஷன் சீப்பு சார், இவரை காலிச்சுட்டு சார், இவர் வந்து ஆர்ட் டைரக்டர் சார், இவர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு சார், இவர் நடிகர் சார், இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்க நேரடியாகவே சம்பளத்தை கொடுக்க நேரடியாக கொடுக்கட்டோம், என்ன சம்பளம் வச்சு கையெழுத்து வாங்கிட்டோம். எல்லாத்துலையும் கம்ஷன், எல்லாத்துலையும் கம்ஷன் 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 கரெக்ஷன் கரெக்ஷனுங்கிற மாதிரி எல்லாத்துலையும் வாங்கிட்டு இருந்தா கடைசியாக கேட்டவங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, சார் என்னை ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஏமாத்திட்டார் சார். ஒரு நடிகருக்கு 5 லட்சம் சம்பளம் வச்சுங்க, ஒரு நாள் டாப் நடிகருக்கு, அவருக்கு 7 லட்சம் சொல்லி ஒன்று 7 லட்சத்தை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அதில் கமிஷன் அடிச்சது. மெயின் கண்ட்ரோல் அது தானே. ஆமாம், இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பாய், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் சினிமாவுக்கு மெயின். அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருது, நீ இவ்வளோ கொடுங்க அவ்வளோ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தயாரிப்பாளர் ஒன் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு படத்துக்கு 50000 ஒரு விஷயம் படத்தை வாங்கிக்க, பேட்டாவா பேட்டா சம்பளத்தை வாங்கிக்க, அவங்களுடைய இதை நேரடியாக விடு. நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் குறை சொல்லலை, நீ உன் தொழிலை மட்டும் பாரு.
எதுக்கு இருக்கிற அத்தனை கலைஞர் கமிஷனை வச்சு ஒரு புடிச்சரை கொண்டு போய் கவுத்து விட்டு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எவனுமே அந்த ஆபீஸ் பக்கம் வரமாட்டாங்க. ஒண்ணுமா உங்களுக்கு தெரியுமா, சினிமா படம் எடுத்து முடிஞ்சு புடிச்சர் இருக்கிற வரைக்கும் பார்த்தா எல்லாம் தலைவரே அப்படித்தான் உங்க படம் அப்படி இப்படி சொல்லி அந்த காசு வாங்கி முடிகிற வரைக்கும் அந்த புடிச்சர் ஆமா படம் முடிஞ்சு படத்தை போட்டு திரித்தலில் போட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே வரமாட்டாங்க. இது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அப்புறம் ஆபீஸ் போட்டு அவர் தனியாக உட்காந்துருப்பார் புடிச்சர், யாரும் வரமாட்டாங்க. ஆபீஸ் பாய் கூட உழைப்பில் உட்காந்துருப்பான். நீனே பிடிச்சிருப்ப எல்லாம் நீனே வந்தீங்கன்னா மூஞ்சிக்கு ஒரு தர தர வேணாமா? வடிவேல் வந்துட்டான், தனுசு வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டா, எல்லாருமே ஹீரோ ஆயிருங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னா தயாரிப்பாளர் எல்லாம் தயாரிப்பாளர் இருக்கணும். நான் என்ன தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்து முன்ன அனுபவத்தை கத்துக்க புடிச்சிட ஆயிக்க, அதுக்கப்புறம் ஹீரோ நடி, அதுக்கப்புறம் டேட் பண்ணு. எடுத்த எடுப்புலேயே நானே டேரக்டர், நானே புடிச்ச, நானே ஹீரோ ஆல்ரவுண்ட். அப்படின்னா படத்தை யாரும் வாங்க முடியாது. கேட்டால் அப்பா நிறைய மனசு கஷ்டமாயி அந்த படம்லாம் அப்படியே நிற்கிது. நானும் யாரை கூட்டாலும் போட்டு பண்ண ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால தான் பட்ஜெட் ஏறதுக்காரன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் 70 லட்சம் கொண்டு விட்டுற காரணம் எல்லாத்துலயுமே கரெக்டா மேனேஜர் என்ன பண்றாங்க. அது ஒரு அமௌண்ட் என்கிட்ட சொன்னதுனால சொல்றேன், சொல்ல போறது இல்ல. ஒரு கேமரா வந்து 5000 ரூபாய்னா 8000 வச்சு சார் 7000 ரூபா சொல்றாங்களாம். இப்ப அப்ப வந்து ஒரு நாளைக்கு நடிகருக்கு இப்ப ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா வச்சுக்கலேன். ஒண்ணுமே வீட்டுல சும்மா தான் இருப்பான் நடிகர் எல்லாம். அவனை போய் கேட்டீங்கன்னா நான் எனக்கு தெலுங்கு 2 படம் இருக்கு, இந்தி 2 படம் இருக்கு, தமிழ் 2 படம் இருக்கு, பிஸியா இருக்கு சார், ஒரு நாளைக்கு நான் 2 லட்சம் ரூபா வாங்க சார். அங்கே கூப்பிட்டாக்க அப்படின்னு கடைசியாக ஒரு 2 நாள் ஃபோன் பண்ணாங்க. அவன் ஃபோன் பண்ணுவான் சார், சார் என்னால் ஒரு நாளைக்கு 10,000 தான் சுருக்க முடியல, அதுக்கு போவான். அதனால சினிமா நல்லா இருக்கணும்னா மேனேஜர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். ஆமாம், தயாரிப்பாளருக்கு வந்து என்னென்ன தயாரிப்பாளர்லாம் சார் படம் எடுக்கணும், ஒரு ஏதோ 10 ரூபா போட்டால் 20 சம்பாதிக்கும் ஆசையில் தான் நம்ம ஆளுங்க கூப்பிட்டு வராங்க. அந்த கூட்டு வந்து இங்க கொண்டு வந்து சென்னையில கொண்டு வந்து இந்த கண்ணை கட்டி கொண்டு அவுத்து விடுவாங்களே கண்டுபிடினேன். அந்த மாதிரி சென்னையில வந்து எல்லாரும் கண்ணை கட்டி விட்டுவோன்னா அவன் என்ன பண்ண தெரியாம தவிச்சிடலாம் புடிச்சர். அதனால என்ன சொல்றேன், எந்த தொழிலா இருந்தாலும் அவங்க வேலையை பாருங்க. புடச்சனா புடச்ச மேலே மட்டும் நீ பாரு, நீ கம்சன் வைக்காத. டைரக்டரா டைரக்டர் வேலையை மட்டும் பாரு, நடிகரா நடிகர் வேலையை மட்டும் பாரு, கவிஞரா கவிஞர் வேலையை மட்டும் பாரு, எடிட்டரா எடிட்டர் வேலையை மட்டும் பாரு. எனக்கு அவனை தெரியும் இவன் நீ யாரையும் சொல்லாத. அப்படியே சொன்னா கூட அதுல நீ கம்சன் வாங்காத, நேராக பேசிக்கோ. ஏன்னா இந்த புடிச்சனால இவனுக்கு போய் எல்லாத்தையும் இந்த சமா பஞ்சாயத்தில் விட்டுட்டு கடைசியாக புடிச்ச டேரக்டர் படத்தோடைய வாழ்வாதாரம் தெரியாமல் அப்படியே எப்போ ரிலீஸ் ஆகும் நிற்கிறான். இப்போ அவங்கள யார் காப்பாற்றுறது? எங்கள் சங்கத்தில் வந்து இந்தமாதிரி நடக்கும்போது எத்தனை சங்கம் தான் நடக்குது, எல்லா சங்கம் தான் நடக்குது. தயாரிப்பு சங்கத்திலும் சரி எந்த சங்கம் வந்தாலும் தான் நடக்குது. படத்தை பண்ணிட்டு வந்து தவிச்சு நிற்கிறாங்க, அவங்கள யார் காப்பாற்றுறது? நான் அவங்க சேர்ந்து உடனே போவா கமிஷன் வாங்கிட்டு சொல்லுங்க. உங்களுடைய திறமையில உங்களோட அனுபவத்துல படம் எடுங்க. அப்படியே ஒரு புடச்சமா வச்சா கூட கூப்பிட்டு தெளிவா பேசிருங்க. என்ன காரணம், நான் இப்ப எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல சினிமாவில சொல்றது வேற எதுவுமே கிடையாது. காரணம், இதுவரைக்கும் ஏமாந்தது போதும், இனி ஏமாறாம இருக்கதா இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன். காரணம் என்ன, இனி அப்படியே ஒரு படம் எடுத்தால் ஏதாவது ஒரு சங்கத்தை போய் நாடுங்க. எந்த சங்கமாக தான் சரி, போய் இது மாதிரி படம் எடுத்து சொன்னால் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க, சப்போஸ் உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் ஏமாத்தான் அப்படின்னா, அது இல்லையா உடனே டக்கு நிப்பாட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஆனால் சினிமாவே நம்பி படத்தெல்லாம் இப்போ இழந்து உங்களை காப்பாற்ற முடியா போகணும்னா சினிமாவில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, இதுக்கு மேலேயும் நீங்கள் திருந்தணும்னா தயாரிப்பாளர்லாம் இனி நல்ல ஆளுங்களை வச்சு வேலை செய்யுங்க. கம்சன் ஃபஸ்ட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வேலை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.